இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் அதிகாரம் 18:14. தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். டிஎல் மூடி சிக்காகோ நகரில் பயங்கரமான ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாராம். கனவானாகிய ஒரு மனுஷன் டிஎல் மோடிக்கிட்ட ஓடி போய், உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி டிஎல் மோடியை ரொம்ப பாராட்டுனாங்களாம். டிஎல் மோடிக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப துக்கமாக இருந்ததாம். அன்றிரவெல்லாம் தூக்கமே இல்லையாம், தேவ சமூகத்தில் போராடி செபித்தாராம். நெக்ஸ்ட் டே சேம் பிளேஸ் அதே இடத்துக்கு போய் மறுபடியுமாக பிரசங்கம் பண்ணிவிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வரும்போது அதே கனவானாகிய ஒரு மனுஷன் ஓடி போய் டிஎல் மூடிக்கிட்ட பார்த்து, இப்படியும் ஒரு ரட்சகரா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். டிஎல் மோடிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நான் மகிமைப்படக்கூடாது, நீர் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய பிரசங்கத்தில் எனக்கு பெருமை வேண்டா, கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினாராம் டிஎல் மோடி. பிரியமானவர்களே, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானாம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நமக்குள்ளாக தாழ்மை குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒன்றுமே இல்லை, தேவ சமூகத்தில் நம்ம சிறுகணும், அவர் பெருகணும். முழுவதுமாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரவல்லவராக இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 18:18 தேவாலயத்தில் ஆயக்காரனும் பரிசேயனும் கடந்து போகிறாங்க. இந்த பரிசேயனும், நான் இப்படி பண்ணுகிறேன் அப்படி பண்ணுகிறேன், நான் மற்றவங்களை போல இல்லை, நான் தசமபாக கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பெருமை. ஆனால் ஆயக்காரனோ கண்களை ஏறெடுக்க துணியாமல் தேவ சமூகத்தில் தன்னுடைய மார்பில் அடைத்து கொண்டு, பாவியாகியின் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறாரு. பிரியமானவர்களே, இந்த ஆயக்காரன்தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வை தர விரும்புகிறார். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிச்சயமாய் ஒரு உயர்வு உண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒரு உயர்வு உண்டு, நீங்கள் இருக்கிற பிளேஸில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மை. தாழ்த்தும் போது நிச்சயமாய் ஒரு உயர்வு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரண பரியந்தமும் தன்னைத்தானே தாழ்த்தினாராம், ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, தாழ்த்துவோம், கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப்பில் ஒரு உயர்வு இருக்காதா, நான் உயர்த்தப்பட மாட்டேனா என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, தாழ்மையின் குணத்தை தருவீராக. மேட்டிமையான பேச்சுகள், மேன்மையான குணங்கள், பெருமைகள் எங்களுக்குள்ளாக வரக்கூடாதப்பா. தாழ்மை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தெய்வ சமூகத்தில் உங்களை முழுவதுமாக தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.